புராணச்சிறப்பு மிக்க இத்திருத்தலத்தில் அவதரித்த பெரியாழ்வார் ஸ்ரீ ஆண்டாள் இருவராலும் பாடல் பெற்ற திவ்ய தேசம். பகவான் வராக அவதாரம் எடுத்தபோது லட்சுமியுடனும் பூமி பிராட்டியுடனும் இங்கு தங்கி இளைப்பாரியதால் சண்பகாருண்ய வனமாகிய வனத்திற்கு வராக கஷேத்திரம் என்று பெயராயிற்று. இவ்வனத்தில் வேடுவரசர் சகோதரர்களான வில்லிகண்டன் ஆகிய இருவரும் வேட்டையாடி வரும்பொழுது கண்டனை புலி கொன்றுவிட வில்லிகண்டனை தேடி காணாமல் களைத்து உறங்கும் வேளையில் கண்டனின் விற்த்தாந்தங்களை சொல்லிவிட்டு தான் இங்கு எப்பொழுதும் பள்ளி கொண்ட சேவையுடன் இருப்பதாக காட்சியளித்தார். வில்லியும் பகவான் திருவுள்ளபடி இத்திருத்தலத்தில் வடபத்திர சயனருக்கு கோயில் எழுப்பி ஊரையும் உண்டாக்கினான். ஆகவே தலத்திற்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று பெயரானது. இங்கு பள்ளி கொண்டிருக்கும் வடபெருங்கோயிலுடையானுடைய பெரியாழ்வார் புஷ்ப கைங்கரியம் செய்து வரும் நாளில் ஸ்ரீ ஆண்டாள் திருப்பாவை முப்பதும் பாடினாள். அக்கோதை சூடி களைந்த மாலையை அன்று முதல் அனுதினமும் காலையில் பாத்திய விஷயங்களுடன் சாத்திக் கொள்கிறாள். பள்ளி கொண்ட பரமன் ஸ்ரீ லட்சுமி தேவி ஸ்ரீ பூமி தேவி சமேதராக சயன காட்சி தரும் இப்பரந்தாமனை மனமுருகி வழிபடுவோருக்கு எண்ணிய காரியம் நிறைவேறும் என்பது நடைமுறையில் கண்கண்ட நிகழ்ச்சி. ஸ்ரீ வடபத்திர பெருமாள் சன்னதி ஸ்ரீபுத்தூர். இத்திருத்தலத்தில் அவதரித்த பெரியாழ்வார் ஸ்ரீ ஆண்டாள் இருவரும் பாடப்பட்ட திவ்ய தேசம்.